நாகை ரயில் நிலையத்தில் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த பயணிகளிடம் செல்போன் திருடிய நபரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னையிலிருந்து சூர்யா என்பவர் அவரது மனைவியின் தங்கையுடன் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்தார். அப்போது சிறுவன் ஒருவன் செல்போனை திருடி கொண்டு ஓட்டம் பிடித்தார். சூர்யாவின் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் சிறுவனை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து செல்போனை மீட்டனர். ரயில்வே போலீசார் வருவதை கண்ட சிறுவன் தப்பி ஓடியதால் போலீசார் அவரை தேடி வருகின்றனர். மதுரையில் சம்பள பாக்கியை கேட்டு தனியார் பேருந்தில் ஏறி குடிபோதையில் அட்டகாசம் செய்த ஓட்டுநர் பெண் பயணிக்கு தொந்தரவு கொடுத்து முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொண்டார். மினி பேருந்தில் ஓட்டுநராக வேலை செய்து வந்த அந்த நபரை திடீரென வேலையை விட்டு தூக்கியதோடு வேலை பார்த்ததற்கான ஊதியத்தையும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் பேருந்தில் ஏறி ஓட்டுநரையும் நடத்துனரையும் காதிலேயே கேட்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் பேசியதோடு பக்கத்தில் இருந்த பெண்ணையும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். சாப்பிடா